அன்பு அந்த மாணவர்களே மாணவிகளே, இந்த நாளில் நம்ம எக்ஸசைஸ் 11.5 பயிற்சி 11.5 நம்ம பார்க்க போகிறோம். இன்டகிரேஷனுடைய தொடர்ச்சி, தொகை நுண்கணிதத்தினுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது கணக்கு எக்ஸ் அடுக்கு 3 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் 4 எக்ஸ் அடுக்கு 2 மைனஸ் 3x ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர். இதை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க, தொகையீடு பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும்போது கடினமாக இருக்கும், ஆனால் இதை பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸி, தனித்தனியாக பிரிச்சுருங்க. எப்படி பிரிக்கிறது? எக்ஸ் அடுக்கு 3 பை எக்ஸ் ஸ்கொயர், 4 எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் இன்னும் சுருக்க வேண்டியது பாருங்கள். எக்ஸ் கியூபை எக்ஸ் ஸ்கொயரால் அடிச்சிட்டா மீதி எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயரால் ஃபுல்லாக அடிச்சிட்டா 4 கிடைக்கும். மைனஸ் 3 எக்ஸை எக்ஸ் ஸ்கொயர் அடித்தா கீழே எக்ஸ் இருக்கும், அதாவது 3 × 1/x சொல்லலாம் அல்லது 3/x சொல்லலாம். இப்போ இதுதான் அடிக்க முடியாது. கீழே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் நியூமரேட்டர் தொகுதிக்கு போயிடுச்சுன்னா பவர் -2 ஆகிடும். புரியுதா? இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம், தொகையிட இன்டகிரேட்டிங். அப்போ என்ன வரும்? இன்டகிரேஷன் போட்டுங்க, இது எல்லாத்தையும் எழுதி டிஎக்ஸ் போட்டுங்க. எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3/x ப்ளஸ் 2x பவர். ஸோ இதை சுருக்கிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போது எக்ஸ் டிஎக்ஸ், அதுக்கு இன்டகிரேஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ் பவர் என், இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1/n+1, அதாவது மேலே 1 இருந்தால் 1+1 2 பை என் ப்ளஸ் 1னா பை 2 ப்ளஸ் 4. இப்போ எக்ஸ் இல்லை, அப்போ 4 × dx 4னா கான்ஸ்டன்ட் மாறிலி, மாறிலி இன்ட்டு டிஎக்ஸ், மாறிலியை வெளியே அமைச்சிடும், மீதி டிஎக்ஸ். பல முறை சொல்லியிருக்கிறேன் டிஎக்ஸ்க்கு இன்டகிரேஷன் எக்ஸ். மைனஸ் 3-ஐ தனியாக எடுத்துக்கோ, மீதி என்ன இருக்குன்னா 1/x டிஎக்ஸ். 1/x இன்டகிரேஷன் லாக் எக்ஸ், லாக் எக்ஸ்க்கு டிஃபரன்சியேஷன் 1/x, 1/x இன்டகிரேஷன் லாக் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அதாவது இன்டகிரல் எக்ஸ் பவர் என், என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் n+1/n+1. இப்போ n என்னவாக இருக்குன்னா -2 இருக்குது. அப்போ -2 + 1/-2 + 1 தான். -2 + 1 எவ்வளோ? -1. -2 + 1 எவ்வளோ? -1. அப்போது இது எக்ஸ் பவர் -1னா 1/x எழுதலாம். எக்ஸ் பவர் -1 என்னென்னு எழுதலாம்? 1/x. அதை -1 டிவைட் பண்ணால் -1/x. ஸோ அப்போ எக்ஸ் பவர் -2க்கு இன்டகிரேஷன் என்னன்னு கேட்டால் -1/x. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இது ஃபார்முலா, இது அதனால் அந்த சம்மு கேட்டபடி மாற்றி n வர இடத்துல -2 போட்டு காமிச்சேன். ஸோ இதுதான் அந்த முதல் கணக்குக்கான விடை. ஓகே, ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு √x ப்ளஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு நான் என்ன ஃபார்முலைஸ் பண்ண போகிறேன்னா a + b ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு தெரியும் இல்லையா, a + b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a² + b² + 2ab சொல்லலாம், அல்லது a² + 2ab + b² சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது ஃபார்முலா. இப்போ பாருங்கள், இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை bன்னு வச்சுக்கிறேன். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2ab எழுதியாச்சு எல்லாத்தையும். இப்போ √x அடிச்சிடலாம், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் பண்ணால் எக்ஸ் வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், √x ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் வந்துடும், கடைசியாக ஒரு 2 இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இன்டகிரேட்டிங், தொகையிட. ஸோ என்ன வரும்? இன்னும் இந்த இடத்துல எழுதிக்கலாமா? இன்டகிரேட்டிங் தொகையிட. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம். இங்கேயும் அதே மாதிரி எழுதிக்கலாம், இன்டகிரேட்டிங் தொகையிட. ஓகே, இப்போ இன்டகிரல் சிம்பிள் வந்துடும், இன்டகிரல் இது எல்லாத்தையும் எழுதி டிஎக்ஸ். எக்ஸ் ப்ளஸ் 1/x ப்ளஸ் 2. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ், முந்தைய சொன்ன இல்லையா, எக்ஸ்க்கு மேலே என்ன இருக்கிறதோ அர்த்தம் 1. ஸோ இன்டகிரேஷனோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா, மேலே இருக்கிற எண்ணுடன் 1 கூட்டணும். அப்போ 1 + 1 2 பை 2, அதாவது எக்ஸ் பவர் எண்ணுக்கு ஃபார்முலா எக்ஸ் பவர் n+1/n+1, இங்கே 1 இருக்கிறதுனால 1 + 1 / 1 + 1 தட் இஸ் 2.
ரெண்டாவது 1 பை எக்ஸ் டிஎக்ஸ்க்கு சொன்ன இன்டெக்ரேஷன் லாக் எக்ஸ், லாக் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் 1 பை எக்ஸ், 1 பை எக்ஸ்க்கு இன்டெக்ரேஷன் லாக் எக்ஸ், ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட் மாறிலி மீதி டிஎக்ஸ், டிஎக்ஸ்க்கு இன்டெக்ரேஷன் எக்ஸ் ப்ளஸ் சி, அவ்வளோதான். ஸோ இதை சுருக்கிறது தான் விஷயமே தவிர கணக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம மூணாவது கணக்கை நம்ம பார்க்கலாம். 2x மைனஸ் 5 36 ப்ளஸ் 4 எக்ஸ். இப்போ இது என்ன செய்யணும்னா பெருக்கிக்கணும், சாதாரணமான பெருக்கல். எப்படி பெருக்கும்? 2 × 36 = 72, 36 × 72 எக்ஸ். அப்புறம் இந்த 2x-ஐ 4x-ஆல் பெருக்கணும், 4×2 8 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ மைனஸ் செஞ்சால் 36-ஆல் பெருக்கணும், எவ்வளோ வரும்? 180. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4×5 = 20 எக்ஸ். ஓகே, இப்போது நம்ம சுருக்கிட்டோம். இதில் சேர்க்க வேண்டியது எதனா சேர்க்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. 72x-ல் 20 எக்ஸ் கழித்தா மீதி 52 எக்ஸ். 72x-ல் 20 எக்ஸ் போயிடுச்சுன்னா 52, கடைசியாக மைனஸ் 180. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டகிரேட்டிங், தொகையிட. ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? இன்டகிரேஷன் கூட டிஎக்ஸ் வந்துடும். இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். எதை? 8x²-52x180. 8 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, மேலே இருக்கிற எண்ணுடன் 1-ஐ கூட்டணும், அதாவது n+1/n+1. அப்போ 2+1 எவ்வளோண்ணா? 3/3, 52. எக்ஸ்னால் மேலே 1 இருக்குது, இதை மூணாவது முறையாக சொல்லுகிறேன். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 180 கான்ஸ்டன்ட் டிஎக்ஸ்க்கு இன்டகிரேஷன் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ 2 × 52 அடித்தா 26 முறை வரும், 26. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது சம். காட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் கேட்குறோம். இது ரெண்டுக்குமே இன்டகிரேஷன் கிடையாது, அதனால் நம்ம ட்ரிக்னோமெட்ரி முக்கோணவியல் உதவியை நாடப்போகிறோம். ஃபஸ்ட்டு டேனுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் =1. அப்போது நமக்கு டேன் ஸ்கொயர் தான் இருக்குது, அதனால் மைனஸ் டேன் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ், ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன்? டேன் ஸ்கொயர் எக்ஸை என்னவா மாற்றிட்டேன்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1-ஆக மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இப்படி மாற்றினீங்கன்னா? டேன் ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் கிடையாது, ஆனால் சீக்கன் ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் என்னன்னு கேட்டால் டேன் எக்ஸ். இன்னொரு வாட்டி சொல்லிட்டா, டேன் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டகிரேஷன் டேன் எக்ஸ். அதனால தான் இந்த டேன் ஸ்கொயருக்கு பதிலாக நான் யாரை போட போகிறேன்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1, ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா போட போகிறேன். ஸோ இது வந்து யாருக்காக நான் எடுக்கிறேன்னா, டேன் ஸ்கொயர் எக்ஸ்க்காக எடுக்கிறேன், இதை தனியாக எழுதிக்கோ. இப்போ நான் யாருக்காக எடுக்க போகிறேன்னா, காட் ஸ்கொயர் எக்ஸ்க்காக, அதுக்கும் ஃபார்முலா எழுதுகிறேன். கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் =1 தெரியும் நமக்கு. இப்போ இதில் நம்ம காட் ஸ்கொயர் வேணும், மைனஸ் காட் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஆகிடும், ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. ஸோ இதை கொண்டாந்து இது ரெண்டையும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ காட் ஸ்கொயர் எக்ஸ்க்கு போல என்ன யூஸ் பண்ண போகிறோம்? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 யூஸ் பண்ணிட்டோம், நடுவில் ப்ளஸ். இப்போ யாருக்கு போல யூஸ் பண்ண போகிறோம்? டேன் ஸ்கொயர் எக்ஸ். டேன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இதெல்லாம் ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. ஏன்னா காட் ஸ்கொயருக்கும் டேன் ஸ்கொயருக்கும் இன்டகிரேஷன் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதை மாற்றிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு, கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை செகண்ட் எழுதிக்கோ, மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சுருக்கிட்டு தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம இன்டகிரேஷன் செய்யலை, தொகையிட. ரைட், அப்போ இன்டகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கோ, டிஎக்ஸை போட்டுக்கோ. ஓகே, உள்ள என்ன இருக்குது? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2. ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு இன்டகிரேஷன்? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டகிரேஷன் மைனஸ் காட் எக்ஸ், நடுவில் ப்ளஸ். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டகிரேஷன் டேன் எக்ஸ் மைனஸ் 2 கான்ஸ்டன்ட். அப்போ 2 × dx, dx மட்டும் இருக்கும், டிஎக்ஸ்க்கு இன்டகிரேஷன் எக்ஸ் ப்ளஸ் சி, அவ்வளோதான்.
இன்னொரு வாட்டி சொல்கிற பாருங்க, டேன் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டெகிரேஷன் டேன் எக்ஸ், காட்டெக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேஷன்னா மைனஸ் காட்டெக்ஸ். ஸோ ஈஸியாகிடுச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பரீட்சையில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்போ நீங்கள் திருப்பி திருப்பி இதை செய்து பார்த்தா தான் ஞாபகத்துக்கு வரும். ஐந்தாவது கேள்வி பாருங்கள், காஸ் டூ எக்ஸ் மைனஸ் காஸ் டூ ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா, இதை இன்டெகிரேட் பண்ண சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம ட்ரிக்னோமெட்ரியோட உதவியை தான் நம்ம நாடப்போகிறோம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கிளாஸில் ட்ரிக்னோமெட்ரி நடத்தும் போது சொன்னேன், காஸ் டூ ஏக்கு நாலு ஃபார்முலா சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபார்முலானா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, அதாவது காஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் சைன். அடுத்த ஃபார்முலானா சொல்லிக்கிறேன், காஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன். இப்படி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் மீதெல்லாம் நான் சொல்லலை. இன்னொன்று என்னென்னா, ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ, ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ. இன்னொன்று ஒன், இன்னொன்று என்னென்னா, ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏ. இதில் நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இது தான். இதெல்லாம் நான் கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், காஸ் டூ எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன், டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன், ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, நடுவில் மைனஸ். இப்போ ஆல்ஃபா, காஸ் டூ ஆல்ஃபாவுக்கு என்ன ஃபார்முலா, டூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஒன் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. ஓகே, இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போகலாம், டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன். இப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்னால் அடிச்சிடலாம் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ பாருங்கள், ரெண்டிலும் பொதுவாக யார் எடுக்கலாம், ரெண்டு எடுக்கலாம். எடுத்துட்டா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அல்ஜிப்ரா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏனா காஸ் எக்ஸ், பீனா காஸ் ஆல்ஃபா, ஏ ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ், பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போது என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏ மைனஸ் பீனா காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா, அடுத்தது காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபாவை அடிச்சிட்டா மீதி என்ன இருக்குன்னா, இரண்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், சுருக்கிட்டோம், இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ எழுதலாமா, இன்டெகிரேட்டிங் தொகையிட. ஸோ இன்டெகிரேஷன் டூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ். நல்லா கவனிங்க, வி ஆர் இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஆல்ஃபான்றது இப்போ கான்ஸ்டன்ட் மாறிலி. ஸோ இதை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் சாரி இன்டெகிரேட் பண்ண மாதிரி தவிர இதை பொறுத்து கிடையாது. இது மாறி டூ மாதிரின்னு வச்சுக்கேன். இப்போது டூ ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு எடுத்துக்கோம். காஸ் எக்ஸுக்கு இன்டெகிரேஷன் சைன் எக்ஸ் ப்ளஸ் இந்த டூ உள்ளே கொண்டு போயிட்டேன். மறுபடியும் இந்த டூ வந்து இதுக்கு தான் வரும். டூ நான் சொல்லிட்டேன், காஸ் ஆல்ஃபான்றது என்ன, கான்ஸ்டன்ட். டூவும் கான்ஸ்டன்ட், காஸ் ஆல்ஃபாவும் கான்ஸ்டன்ட் தான். அப்போ மீதி டிஎக்ஸுக்கு இன்டெகிரேஷன் எக்ஸ் ப்ளஸ் சி. எப்போவுமே எக்ஸ் பின்னாடி வரக்கூடாது, முன்னாடி போட்டுக்கோம். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள், டூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, டூவை வச்சுக்கிட்டு காஸ் ஆல்ஃபாவுக்கு இன்டெகிரேஷன் காஸ் எக்ஸ்க்கு இன்டெகிரேஷன் சைன் எக்ஸ். நான் முன்னாடி சொன்னேன் காஸ் ஆல்ஃபா வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் கிடையாது, இது கான்ஸ்டன்ட் மாறிலி சொல்லிட்டேன். அப்போ டூவும் ஒன்று தான், டூவும் காஸ் ஆல்ஃபாவும் மாறிலி தான். அப்போ மீதி என்னன்னா டிஎக்ஸ், டிஎக்ஸ்க்கு இன்டெகிரேஷன் எக்ஸ். இது எப்படி எழுதலாம், டூ சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸத்துக்கு முன்னாடி போட்டுக்கோ, டூ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சி, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாவது கணக்கு, காஸ் டூ எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம சொன்ன காஸ் டூ ஏக்கு நாலு ஃபார்முலா சொன்னேன், அதில் ஒரு ஃபார்முலா ஒன் மைன் டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்னை யூஸ் பண்ணிட்டேன், அது ரெண்டாவது ஃபார்முலாவை எழுதினேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன எழுதுனா எடுத்து பாருங்கள், காஸ் டூ எக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன எழுதுனேன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே ஒரு டவுட் வரும்,
இங்க ப்ளஸ் வந்தால் தான் ஈக்குவல் டு ஒன் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஒன்று. இப்போ ப்ளஸ் கிடையாது, இது மைனஸ். மைனஸ் வந்து அதுக்கு ஆன்சர் காஸ் 2a அல்லது 2x சொல்லலாம். சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இதை ரெண்டாக உடச்சி எழுதலாமா? எப்படி உடைப்பேன்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நடுவில் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ எதை கேன்சல் பண்ணேன்? காஸ் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயர் அடிச்சு, இல்லை சைன் ஸ்கொயரை சைன் ஸ்கொயர் அடிச்சிட்டா மீதி ஒன் பை, இதை அடித்தாச்சு, மீதி ஒன் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ், இங்கே ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். நமக்கு ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா 9th பார்த்துட்ருக்கோம், ஒன் பை சைன்னா கொசிக்கண்ட், ஒன் பை சைன் ஸ்கொயர்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ், ஒன் பை காஸ்னா சீக்கண்ட், ஒன் பை காஸ் ஸ்கொயர்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு ஃபார்முலா வந்துச்சு. அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம்? இன்டகிரேட்டிங், தொகையிட. ஸோ என்ன தொகையிட போகிறோம்? இன்டெக்ரல் போட்டுக்குங்க, இதை எழுதிக்கங்க, டிஎக்ஸ் எழுதிக்கங்க. உள்ள என்ன இருக்குது? கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இப்போ தான் சொன்னேன் மைனஸ் காட்டெக்ஸ் சொன்னேன், சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸுக்கும் சொன்னேன் டேன் எக்ஸ். டேன் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ், சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேஷன் டேன் எக்ஸ், காட்டெக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். அதனால் கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் காட்டெக்ஸ் பண்ணும். ஸோ இது 6th. இப்போ நம்ம 7th பார்க்கலாம். 7th 3+4 காஸ் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போது நம்ம ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல, தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். எப்படின்னா 3 சைன் ஸ்கொயர் எக்ஸ், 4 காஸ் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? இப்போ 3 தனியாக எடுத்துக்கிட்டால் 1 சைன்னா கொசிக்கண்ட்டுன்னு இப்போ தான் சொன்னேன், 1 சைன் ஸ்கொயர்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போது கீழே சைன் ஸ்கொயர்னா 2 சைன் இருக்கிறதா அர்த்தம், அதனால் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து 1 சைனுன்னு எழுதிக்கிறேன், இன்னொன்று காஸ் பை சைன்னு எழுதிக்கிறேன். இப்போ பெருக்கி பாருங்கள் கரெக்டாக வரும். 4 காஸ் எக்ஸ் வந்துச்சா, கீழே சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஏன் சார் பிரிச்சிங்கன்னு கேட்கலாம். இப்போ நான் பதில் சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. 1 சைன் எக்ஸ்னா கொசிக்கண்ட் எக்ஸ், ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா. காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னா காட் எக்ஸ். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 1 சைன் இது ஏற்கனவே சொன்னதான், 1 சைன்னா கொசிக்கண்ட், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னா காட் எக்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேட்டிங், தொகையிட. ஸோ எப்படி தொகையிடுங்க? இன்டகிரேஷன் போட்டுங்க, இதை ஃபுல்லாக எழுதி டிஎக்ஸ் போட்டுங்க. உள்ள என்ன இருக்குது? 3 கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ், 4 கொசிக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ். இப்போது 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துரு. கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸுக்கு 3வது வாட்டி சொல்கிறேன் மைனஸ் காட் எக்ஸ், 4 எடுத்துரு வெளியே. கொசிக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ்க்கு மைனஸ் கொசிக்கண்ட் எக்ஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். கொசிக்கண்ட் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் கொசிக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், கொசிக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ்க்கு இன்டகிரேஷன்னா மைனஸ் கொசிக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th. நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நிறைய ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டகிரேட்டே பண்ணுறோம். ஏன்னா டேரெக்டாக இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணவே முடியாது. இதை சுருக்கிட்டு எதை யூஸ் பண்ணி சுருக்குகிறோம்? உக்கோணவியல் சூத்திரங்களை யூஸ் பண்ணி சுருக்குறோம். சுருக்கிட்டு தான் நம்ம இன்டகிரேஷனுக்குள்ளே போகிறப்ப பாருங்கள், இதை சுருக்கவே இதை மெயின் இதை இன்டகிரேட்டே பண்ண முடியாது. அப்போ நம்ம ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா என்ன எடுப்போம்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்ம் 9th படிச்சிருக்கிற இதை, சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ கூட கொண்டாட்டு மாதிரி சொன்னேன் இல்லையா? அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன சார் அப்படின்னா, ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு சைன் ஸ்கொயர் எக்ஸ் என்று பெயர். அப்போது சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக என்ன எழுத போகிறேன்? 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஏற்கனவே கீழே என்ன இருக்குன்னா 1 காஸ் எக்ஸ் இருக்குது. இப்போது இந்த 1 நான் 1² சொல்லலாமா? 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன தான் வரும்? 1 தான் வரும். அதனால் 1 வச்சுக்கிட்டா அப்போ a² - b², a² - b² என்ன ஃபார்முலா? a+b a-b. ஏனா 1, பீனா காஸ், a² 1², b² காஸ் ஸ்கொயர். அப்போ a² - b² ஃபார்முலா a+b a-b. கீழே வாங்க 1 காஸ் எக்ஸ்,
1 plus cos x அடிச்சிரு மீதி என்ன இருக்குன்னா 1 minus cos x இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன் இன்டகிரேட் பண்ண போகிறேன் இன்டகிரேட்டிங் தொகையிட இப்போ ஈஸியாக ஆயிடுச்சு பாருங்க அங்கே பார்க்கும்போது சம் பெருசாக இருந்தது இது ஈஸியாக 1 minus cos x ஆயிடுச்சு ஸோ இன்டகிரேட் பண்ணலாம் எதுக்கு 1 minus cos x into dx மறுபடியும் 1ன்றது கான்ஸ்டன்ட் ஸோ அதை வெளியே எடுக்கலாம் இல்லைன்னா 1 இன்ட்டு டிஎக்ஸ் டிஎக்ஸ் டிஎக்ஸ்க்கு இன்டகிரேஷன் எக்ஸ் மைனஸ் எடுத்துட்டேன் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு இன்டகிரேஷன் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் சாரி சைன் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு இன்டகிரேஷன் சைன் எக்ஸ் அவ்வளோதான் இப்போது 9வது கணக்கு பாருங்கள் சைன் 4x சைன் 3x வரைக்கும் தான் நம்ம படிச்சிருக்கிறோம் சைன் 3a காஸ் 3a எல்லாம் படிச்சிருக்கோம் 4a படிக்கவே இல்லை இருந்தாலும் இது எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்கள் மறுபடியும் ட்ரிக்னோமெட்ரி தான் சைன் 4x 2 இன்ட்டு 2x இல்லாமல் 2 ஆர் 4x அப்போது சைன் 2 இதை ஏன்னு நினச்சிக்கோ சைன் 2a இங்கே சைடில் எழுதிட்டா சைன் 2a என்ன ஃபார்முலா 2 சைன் ஏ காஸ் ஏ ட்ரிக்னோமெட்ரி எல்லாமே இப்போ பாருங்கள் 4x ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் இப்போ சைன் 2 இதை ஏன்னு வச்சுக்கிட்டேன் ஏ என்றால் 2x அப்போ சைன் 2a என்ன ஃபார்முலா இப்போ தானே சொன்னேன் 2 சைன் ஏ காஸ் ஏக்கு பதில் என்ன எழுதணும் 2x எழுதணும் ஏக்கு பதில் என்ன எழுதணும் 2x பை சைன் எக்ஸ் தான் இது ஓகேவா மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் சைன் 2x இந்த காஸ் 2x அப்படியே வச்சுக்கிறேன் காஸ் 2x அப்படியே வச்சுக்கிறேன் கீழே இருக்கிற சைன் எக்ஸையும் அப்படியே வச்சுக்கிறேன் கீழே இருக்கிற சைன் எக்ஸ் அப்படி இப்போ சைன் 2a ஃபார்முலா மறுபடியும் 2 சைன் ஏ காஸ் ஏ எக்ஸ்னால் எக்ஸ் போடும் ஏனால் ஏ போடும் இப்போ பாருங்கள் ஒரு சைனை ஒரு சைனால் அடிச்சிடலாம் மீதி 2 இருக்குது வெளியே உள்ளே பாருங்கள் 2 இந்த காஸ் 2x முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி காஸ் எக்ஸை வச்சுக்கலாம் கீழே தான் அடிச்சாச்சு கீழே இது மேலே இது ஏன் எழுதுறேன்னா இதுக்கு ஒரு ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா இருக்குது அதை எழுதுகிறேன் 2 காஸ் ஏ காஸ் பி 2 காஸ் ஏ காஸ் பிக்கு ஃபார்முலா காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரி படிக்கும்போது அப்போ ஏன்னா 2x போடுவேன் பினா எக்ஸ் போடுவேன் இந்த 2 வெளியே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது இந்த 2 காஸ் ஏ காஸ் பிக்கு தான் அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா காஸ் ஏ ப்ளஸ் பினா 2x ப்ளஸ் எக்ஸ் காஸ் ஏ மைனஸ் பினா 2x மைனஸ் எக்ஸ் இப்போ 2x ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோனா 3x 2x மைனஸ் எக்ஸ் எவ்வளோனா எக்ஸ் ஓகேவா இப்போது நம்ம சுருக்கிட்டோம் இன்டகிரேட் பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு இன்டகிரேட்டிங் இன்டகிரேட்டிங்னா தொகையிட ஸோ இன்டகிரேஷன் போட்டுக்கோ 2 போட்டுக்கோ காஸ் 3x காஸ் எக்ஸ் கொண்டாடி போட்ட சம்மில் இங்கே எக்ஸ் இருந்துச்சு இங்கே ஆல்ஃபா இருந்துச்சு அதனால் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம் இதை மட்டும் இன்டகிரேட் பண்ணும் இப்போ இதுவும் எக்ஸ் தான் இதுவும் எக்ஸ் தான் ரெண்டுமே தான் இன்டகிரேட் பண்ணும் 2 காஸ் எக்ஸ் காஸ் 3x இன்டகிரேஷன் சைன் 3x பை 3 ஓகே எக்ஸோட என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணும் காஸ் எக்ஸ்க்கு இன்டகிரேஷன் சைன் எக்ஸ் தான் ப்ளஸ் சி எவ்வளோ சிம்பிளாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம போட போகிற 10வது சம் 9வது சம் மாடலே தான் 9வது சம்மில் நம்ம என்ன செய்யணும்னா 2 காஸ் ஏ காஸ் பிக்கு ஃபார்முலா எழுதணும் என்ன ஃபார்முலா எழுதணும் காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பின்னு எழுதணும் இப்போது இதை ஏன்னு வச்சுக்கோ எதை 3x ஏன்னு வச்சுக்கோ 2x பின்னு வச்சுக்கோ அப்போ காஸ் ஏ காஸ் பி வரும் ஆனால் அங்கே என்ன இல்லை 2 இல்லை அதனால் இது என்ன பண்ண போகிறோம் 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ண போகிறோம் 2 பெருக்கி 2 ஏன்னா இந்த 2 வந்தால் தான் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண முடியும் எங்கே 2 வரணும் காஸ் ஏ காஸ் பிக்கு முன்னாடி 2 வரணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் 2 பெருக்கிக்கிறேன் 2 வகுத்துக்கிறேன் அப்போது 2 கேன்சல் ஆகிடும் அதோட மதிப்பு மாறாது வேல்யூ வில் நாட் சேஞ்ச் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 1/2 அப்படியே இருக்கட்டும் 2 காஸ் ஏ காஸ் பிக்கு இப்போ தான் ஃபார்முலா சொன்னேன் காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி இப்போ இதை சுருக்கும் காஸ் 3x 2x 5x
மூணு எக்ஸில் ரெண்டு எக்ஸ் போச்சுன்னா ஒரு எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இன்டகிரேட்டிங் தொகையிட. ஸோ தொகையிடும்போது என்ன நடக்கும், இன்டகிரேஷன் போட்டுக்கோ, 1/2 போட்டுக்கோ, காஸ் 5x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, 1/2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ. காஸ் 5x இன்டகிரேஷன் சைன் 5x பை 5, ஏன்னா எக்ஸோட 5 இருக்கிறதுனால அந்த 5-ஆல் டிவைட் பண்ணும். காஸ் 5x காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ்க்கு இன்டகிரேஷன் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இன்றைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம அதை பார்க்கலாம். நன்றி.